ஹாய் பட்டிஸ். ஸோ இப்போ வந்து நிவார் சைக்ளோன் வந்து நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம் வந்து டேமேஜ் பண்ண போது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அந்த நிவார் புயல் சைக்ளோன் இல்லையா, அந்த சைக்ளோன் எப்படி ஃபார்ம் ஆகுது, சைக்ளோன்னா என்ன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எல்லாருக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன நாலேஜ் பேசிஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சைக்ளோன்னா என்ன, அதுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க, நிவார்னு எப்படி பர்டிகுலர் பேர் வைக்கிறாங்க, அது யார் வைக்கிறது, யார் டிட்டர்மைன் பண்ணுறது, இதெல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட்டு சைக்ளோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ பூமி இருக்குது அப்படின்னா பூமியில் வந்து நார்த் போல், சவுத் போல், நடுவில் வந்து ஈக்வேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லாம் இருக்குது. ஸோ சூரியனோட ஒளி அதிகமாக படுற பகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈக்வேட்டர்லேருந்து அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பகுதியில் தான் சூரியனோட ஒளி வந்து அதிகமாக படும். அதனால தான் நம்ம ஏரியா எல்லாமே வந்து ட்ராபிக்கல் ரீஜன், இந்தியா வந்து ஒரு ட்ராபிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூரியனோட ஒளி அதிகமாக படும்போது வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இங்கே இருக்கிற கடல் பகுதியில் வந்து அந்த சூரியனோட ஒளி படும்போது அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் ஹாட் ஆகி மேலே வந்து ஹாட் ஆகி ரைஸ் ஆகும். அதே மாதிரி அந்த வாட்டருக்கு சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கிற காற்று இருக்குது பார்த்திங்களா, அதுவும் சூடாகி அப்படி காற்று வந்து மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி காற்று அந்த இடத்துலேருந்து குறையும் போது அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இருந்த காற்று அங்கேருந்து மேலே எவாப்ரேட் ஆகி போகுது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் ஜியாகிரபிக்கலி என்ன அப்படின்னா, ஒரு காற்று வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு தான் மூவ் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போது எங்கே ஹை ப்ரெஷர் இருக்கோ அங்கே இருக்கிற காற்று எல்லாமே வந்து அங்கே வந்து மோதும். திருப்பி அந்த காத்தும் அந்த சூரிய ஒளினால எவாப்ரேட் ஆகி திருப்பி மேலே போகும், அந்த ஏர் ரைஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது தான் ஒரு சைக்ளோன் உருவாகுது. அந்த சைக்ளோன் நிலத்தை நோக்கி வரும்போது நம்ம வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் சைக்ளோன். ஸோ நம்ம எல்லாருக்குமே நிறையா சில பேருக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கும், அதாவது ஹரிக்கேன், டைஃபூன், அப்புறம் வந்து சைக்ளோன் இப்படின்னு மூணு விதமான பேர் சொல்கிறாங்களே, ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு ரீஜனில் நடக்கிறது எது மாதிரி தான் ஒரு பேர். நம்ம வந்து ஹரிக்கேன், டைஃபூன்ற பேர் நம்ம யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதிலே ஒரு பேசிக்காக நமக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அட்லாண்டிக் ஓசன் பகுதியில் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி புயல் உருவாச்சு அப்படின்னா அது பேர் வந்து ஹரிக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் எல்லாமே இதை ஹரிக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பசிபிக் ஓசன் பகுதியில் கிரியேட் ஆகிற ஒரு புயல் பேர் வந்து டைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான், சைனா, ஸோ அந்த ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இதை டைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் ஓசன் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் ஓசன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த பேர் வந்து சைக்ளோன் அப்படிங்கிற பேரால் சொல்கிறோம். தட் இஸ் வை இப்போ வந்து நிவார் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நிவார் சைக்ளோன் பேர் வச்சுருக்காங்களே, அதை பேர் யார் டிசைட் பண்ணுறது, இந்த பேர் நேமிங் கன்வென்ஷன் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய காலத்துலேருந்தே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாமல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பேர் வச்சுருக்காங்க இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ரோமன் கேத்தலிக் சயின்ஸ்லாம் இருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி சாமியாருங்க பேர், ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, சில பேர் வந்து புனிதமாக கன்சிடர் பண்ணுவாங்களா, அவங்க பேர்லாம் வந்து சைக்ளோன்ஸுக்கு வச்சுட்டு இருந்த காலங்கள் உண்டு. அதே மாதிரி 1842 அந்த டைமில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆட்ஜே அப்படின்ற ஒரு கப்பலை வந்து ஒரு சைக்ளோன் வந்து டேமேஜ் பண்ணுது. ஸோ அதனால் அந்த கப்பலோட பேர் வந்து அந்த புயலுக்கு வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எப்படிலாம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், இப்போ வந்து அந்த கப்பலை அதை டேமேஜ் பண்ணியிருக்கு, அது வந்து ஒரு ஃபேமஸான கப்பல் அப்படின்னா அந்த கப்பலோட பேர் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அன்கன்வென்ஷனலாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து வேர்ல்டு வார் டூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே இதை ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் வந்து 1960ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புயலுக்கு வந்து ஏலேருந்து டபிள்யூ வரைக்கும் வந்து நேமிங் பண்ணலாம், அந்த புயலோட பேர் வந்து பெண்கள் பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்திருக்காங்க. பட் இதுக்கு வந்து ஓவர் தி இயர்ஸில் வந்து ஃபெமினிசம் இதெல்லாம் உருவானதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி இருக்கணும், பெண்கள் பேர் மட்டும் வைக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய போராட்டங்கள் நடந்து, ஸோ அங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. இது வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம். நம்ம இந்தியாவுக்கு, இந்தியன் ஓசன் ரீஜனுக்கு எப்போ இந்த புயலுக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000ஸில் தான் வந்து இதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ வந்து வேர்ல்டு மீட்டரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பார்ட் ஆஃப் தி ரீஜன் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது நல்லா இல்லை, நீங்கள் வந்து ஒவ்வொரு ரீஜனாக நாங்கள் பிரித்து கொடுக்குறோம், அந்த ரீஜனில் உள்ளவங்க உங்களுக்கு ஏற்ற கன்வீனியன்ட் பேரை வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கிறது தான் நம்ம வேர்ல்டு மெட்டரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொன்ன ஒரு விஷயம். அதை இந்திய வானிலை ஆய்வு மையம் இருக்குது பார்த்திங்களா, இந்தியன் மெட்டரலஜிக்கல் ஆர்கனைசேஷன், ஸோ இவங்க தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அது எப்படி டிசைட் பண்ணுறாங்க, நம்ம இந்தியா மட்டும் டிசைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ இந்தியன் ஓசன் ரீஜனில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 2004லேருந்து இந்த நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு 8 கண்ட்ரீஸை சூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஓசன் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 8 கண்ட்ரீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், மால்தீவ்ஸ், மியான்மர், இந்தியா, அதுக்கடுத்து வந்து ஓமன், பாகிஸ்தான், அதுக்கடுத்து ஸ்ரீலங்கா, அடுத்து தாய்லாண்டு. ஸோ இந்த ஆர்டர் நான் ஏன் இந்த ஆர்டரில் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் சொன்னேன், அதுக்கடுத்து வந்து இந்தியா, அதுக்கடுத்து மால்தீவ்ஸ், அடுத்து மியான்மர். ஏன்னா மால்தீவ்ஸில் எம்முக்கடுத்து ஏ வருது, மியான்மர் எம்முக்கடுத்து ஒய் வருது. ஸோ அந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் சூஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் 8 கண்ட்ரீஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியன் ஓசன் ரீஜனில் இருக்கிற நீங்கள் 8 கண்ட்ரீஸ் வந்து 8 விதமான பேர் கொடுக்கணும். ஸோ இந்தியா கண்ட்ரியாக நம்ம ஒரு 8 புயலுக்கான பேரை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 8×8 64 பேர்கள் வந்து கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு டைமும் இந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து
பங்களாதேஷ் கொடுத்த ஃபஸ்ட்டு பேர் எடுத்துப்பாங்க, அதுக்கடுத்து இந்தியா கொடுத்த ஃபஸ்ட்டு பேர் வந்து அக்னி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து புயலோட பேர்கள் வந்துட்டு இருந்தது. ஸோ 64 புயல் வந்து முடிச்சுட்டுன்றப்போ திருப்பி இன்னொரு ரவுண்டு வரணும்ல, ஸோ அடுத்த புயல்களுக்கான நேமிங் கன்வென்ஷன் வரணுன்றப்போ இன்னொரு புதுசாக 5 கண்ட்ரிஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி 8 கண்ட்ரிஸ் இருந்துச்சு, இப்போ 5 கண்ட்ரிஸ் ஆட் பண்ணால் 13 கண்ட்ரிஸ். அந்த 5 கண்ட்ரிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான், கொத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏமன். ஸோ இந்த 5 நாடுகள் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 13 நாடுகளும் 13 விதமான பேர்களை கொடுக்கணும். ஸோ 13 × 13 = 169. இப்போ வந்து 169 புயல்களோட பேர் இருக்குது. இப்போது நிவார் அப்படிங்கிற புயல் பேர் யார் கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா ஈரான் கொடுத்த பேர். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நிவார் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துருக்கோம். இந்த நேமிங் கன்வென்ஷனில் புயலுக்கு பேர் கொடுக்கறதுல வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு வந்து பேர் கொடுக்கக்கூடாது, அதுக்காக வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1 வந்து நீங்கள் வைக்கிற பேர் பொலிட்டிக்கலி நியூட்ரலாக இருக்கணும், எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் வந்து ஜெண்டர் நியூட்ரலாக இருக்கணும், இது வந்து ஆண்களுக்கு மட்டும் சாதகம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, இல்லை பெண்கள் பேரை வச்சு பெண்களுக்கு வந்து போட்டுடுறோம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இட்ஸ் வில் பி ஜெண்டர் அண்ட் பொலிட்டிக்கல் நியூட்ரல். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூடாக இருக்கக்கூடாது, யாரோட சென்டிமெண்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இட் சுட் நாட் பி ரூடு. இது நம்பர் 2. நம்பர் 3 வந்து இட் சுட் பி ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப், ரொம்ப லென்த்தாலாம் இருக்கக்கூடாது. நம்பர் 4 வந்து இட் சுட் பி ஈஸி டு ப்ரொனவுன்ஸ், அதனால் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஜாப்பனீஸ் சைனீஸில் அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா நம்மளால் முடியாது. ஸோ நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனில் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாராலையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பேர் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இட் சுட் பி ஈஸிலி ப்ரொனவுன்சபிள். அண்ட் நம்பர் 5 வந்து இதோட மேக்ஸிமம் லெட்டர்ஸ் வந்து 8 லெட்டர்ஸ்க்குள்ள வைக்கணும், இந்த புயலுக்கு வைக்கிற பேர் வந்து 8 லெட்டர்ஸை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு ரூல். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து ஒரு புயலுக்கு வந்து ஒரு பேர் வைப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிஸ் வைக்கிற அந்த லிஸ்ட்டில் இருந்தால் வந்து ஒவ்வொரு வாட்டியும் புயல்கள் பேர் வருது. ஸோ புயல்களோட பேர் வந்ததுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணுறது கிடையாது, ஃபஸ்ட்டே வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த புயல்களுக்கு எதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட் அ டைம்லேயே வந்து 2-3 புயல்கள் கூட உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் ஆர் வந்து மீட்டரலஜிக்கல் டீம் இவங்க எல்லாருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், இந்த புயலோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் பேஸ் பண்ணுறதுக்காகவும், நம்ம மக்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ எந்த புயல் வந்துட்டுருக்கு அப்படின்றது தெரியணுன்றதுக்காக புயலுக்கு வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் நம்ம எல்லோரும். அண்ட் எப்போ வந்து அதை புயல்னு சொல்லுவோம், அது வரைக்கும் வந்து நம்ம காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்லலாம் கேட்டுட்ருப்போம்ல. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எப்போ வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து ஒரு புயலாக மாறுது அப்படின்னா, 73 or 74 நினைக்கிறேன், 74 miles per hour மேலே அந்த காற்றோட ஸ்பீடு இருந்தது அப்படின்னா அது வந்து சைக்ளோன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ வந்துட்டு இருக்கிற நிவர் புயல் வந்து 145 km/h வருது. ஸோ அதை வந்து மைல்ஸ் பர் அவரில் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 90 miles per hour வருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ 74 மேலே இருந்தால் புயல் அப்படின்னு சொன்னால் இப்போ 90 வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட கண்டிஷன் வந்து கண்டிப்பாக ஒஸ்டாக தான் இருக்கும், வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் அலாட் ஆஃப் லாஸ் ஆஃப் லைஃப்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் எனிவே நல்லதே நடக்கட்டும். இதுதான் வந்து புயலை பற்றினா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் புரியல அப்படின்னா உங்கள் கேள்வி வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி நான் போட்டிருக்கிற புக் ரிவ்யூஸ் அண்ட் நிறையா வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன், அந்த சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியா கொடுத்த புயல் பேர் வந்து அக்னின்னு சொன்னேன், அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஆம்ஃபன் அப்படிங்கிற புயலுக்கு பேர் கொடுத்தது வந்து நம்ம தாய்லாண்டு. இப்படி தான் வந்து 8 நாடுகள் 64 பேர்கள் சூட்டினாங்க. 2018 ஒரு டீம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2020 அடுத்த புது பேர்கள் 169 பேர்கள்லேருந்து கொண்டு வராங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 13 countries 13 × 13 லிஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, 169 நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டு கொடுத்த பேர் வந்து கத்தி, அடுத்து தேஜ், முரசு, ஆக், வியாம், ஜர், பிரபாகோ, நீர், பிரபஞ்சன், குர்னி, அம்புத், ஜலதி, வேகா, இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்துச்சுன்னா இது இந்தியா கொடுத்த பேர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் கொடுத்த நிவார் வந்திருக்கு. ஸோ அடுத்து வரப்போகிற புயல் பேர் வந்து புரவி, அது கொடுத்தது வந்து மால்தீவ்ஸாக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற புயல்கள் வந்து நீங்களே வந்து நியூஸில் வரதுக்கு முன்னாடி பேர்லாம் வச்சுக்கலாம். ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம்.